முதல்ல திரு தனியரசு, இப்ப சில நேரத்துக்கு முன்பா உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க, நீதிமன்றம் எங்களுக்கான ஒரு நியாயத்தை வழங்கும் அப்படின்னு. இப்ப இறுதிக்கட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமை அப்படின்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க, இனி அடுத்த கட்டம் என்ன? உங்களுக்கான கடைசி வாய்ப்பும் பறிபோயிருக்குங்கிற பார்வை தான் வந்துகிட்டு இருக்கு. இல்லையா, நீதி அதாவது நம்ம வந்து உலகத்துல இந்த ஜனநாயக முறை அமைப்புல நம்ம வந்து இறுதி நம்பிக்கை சட்டம் நீதிதான். அதுலதான் நம்ம மூத்த பத்திரிகையாளர் பெரியனையா கூட சொன்னாங்க, பெரும்பான்மை அடிப்படையில் பார்வையை முன்வைத்தால் நீதிபதிகள் எடப்பாடிக்கு ஆதரவாகும். சட்டம் நீதி விதி அடிப்படையிலனா அதனால் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தானே சொன்னாங்க. நானும் அதன் அடிப்படையில தான், நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில பெரும்பான்மையை பற்றி அவங்க வந்து பார்வையை செலுத்துவது வழக்கம் இல்லை. இப்ப சமீப காலமா இந்தியாவில் நான் பாக்குறையா, பெரும்பான்மையோட மக்களுடைய ஒப்பீனியன், தேசத்துல மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை நீதிபதிகள் தீர்ப்புகளை தர்ற போக்க பாக்குறேன். அது வந்து ஒரு ஒரு நீதி பரிபாலன முறைக்கு ஒரு ஆரோக்கியமானது இல்லைங்கிறத நம்ம ஒரு விரிவான விவாதத்துக்குரியது. ஆனால் நாடாளுமன்ற நீதிமன்றத்தினுடைய அந்த பார்வையை நம்ம குறைத்து மதிப்பிடுவதற்கு நம்ம நாட்டில் சட்டத்துல இடம் இல்லை. ஆனா இப்ப அண்ணன் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மிக தெளிவா அந்த இன்னைக்கு கூட நீங்க அந்த விவாதத்துல பாத்துருப்பீங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியை விட ஒரு மூத்தவர், மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய பெருநம்பிக்கையை பெற்று இரண்டாவது இடத்தில் இருந்தவர், எடப்பாடி நான்காவது ஐந்தாவது இடத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த எடப்பாடி இப்பொழுது முன்னுக்கு வந்து விட்டார். அம்மாவினுடைய புரட்சி தலைவர், 1.5 கோடி தொண்டர்களும் உயிருக்குயிராக நேசித்த புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருவரை நம்புகிறார் என்றால் ஒன்று சின்னம்மாவை, அடுத்து அண்ணன் ஓபிஎஸ்ஐ. அப்படி இரண்டு நம்பிக்கைக்குரியவர்களை எடப்பாடி அல்லது எடப்பாடி இந்த சார்ந்த கூட்டம் ஒரு ஒரு கூட்டத்தை அம்மாவுடைய மறைவுக்கு சேர்த்து கொண்டு படிப்படியாக இவர்களை பலகீனப்படுத்தி நடந்து முடிஞ்சு நம்ம நிறைய ஆண்டு கணக்கில் விவாதிச்சிட்டோம் திரு தனியரசு. இப்ப வந்திருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது என்ன, அது அடுத்த கட்டத்தை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப திரு ஓபிஎஸ்ஐக்கான அந்த கடைசி நம்பிக்கை கதவும் சாத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்களே, அதுதானா நீ அடுத்த கட்டம் என்னன்னு நான் கேட்கிறேன். அடுத்த விருதுநாள் அடுத்த கட்ட தேர்தல் தயா. இப்ப நீ ஏற்கனவே இப்ப நம்ம வந்து ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னுடைய போட்டியாளர்களை எடப்பாடி திட்டமிட்டு சரி செய்து துரோகத்தால் வெளியேற்றி அதில் வென்று விட்டார்ங்கிறது எங்களுக்கு ஒண்ணு மாற்று கருத்துல நாங்க அதை சந்திச்சுக்கிறோம். ஆனால் நீதியும் சட்டப்படி நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். எடப்பாடியினுடைய இந்த கூட்டத்தால், துரோகத்தால், வஞ்சகத்தால் நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் அம்மாருடைய அன்பை பெற்றிருந்தவர்கள் எல்லாம் இன்று நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். 1.5 கோடி தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் நாட்டு மக்களிடம் வருகிறார். அதுதான் திருச்சியில பிரமாண்டமான மாநாட்டை கூட்டினார். அதற்கு போட்டியாகத்தான் எடப்பாடி இப்பொழுது மதுரையில மாநாட்டை கூட்டினார். இப்பொழுது அவர் ஏற்கனவே எடப்பாடியால் வஞ்சிக்கப்பட்ட அமமுக டிடிவி இப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் கரம் பற்றியிருக்கிறார்கள். அவர்களும் இணைந்து எடப்பாடியால் மக்கள் மன்றத்துல அவர் வைக்கின்ற வாதத்திற்கு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். நீதிபதிகள் வேணா பெரும்பான்மை அடிப்படையில் நீதி தீர்ப்பு சொல்லியிருக்கலாம். அது கூட இன்னைக்கு தீர்ப்பு எப்படி வந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே பொதுக்குழு செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டதால் நாங்க இதுல போய் விரிவா இதை விவாதிக்கவோ அல்லது பார்வையை செலுத்தி தீர்ப்பு வழங்கவோ முடியாததான் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆரம்ப கட்டத்திலிருந்து அண்ணன் ஓபிஎஸ்க்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பாண்டவர்கள் அதாவது பெரும்பான்மை அடிப்படையில் கௌரவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் துரியோதன கூட்டம். ஆனால் பாண்டவர்கள் நீதி தர்மத்தின் அடிப்படையில் பாண்டவர்கள் ஜனநாயகத்தில் தோல்வி இடைக்காலமாக தோற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களாலும் அதிமுக தொண்டர்களினுடைய பேராதரவோடு அண்ணன் ஓபிஎஸ் அதிமுகவில் இன்னும் வலிமையான நிலைக்கு முன்னேறி வருவாருங்கிறதா இங்க எதிர்பார்க்க பார்க்கலாம். நீதிமன்றத்துல தோற்றிருக்கிறோம், மக்கள் மன்றத்துல நிச்சயம் ஜெயிப்போம் நம்பிக்கை கொடுத்திருக்கிறீங்க, பார்க்கலாம் தொடர்ந்து.